हेलो स्टूडेंट्स वेलकम टू ब्राइट एकेडमी चैनल ना उंगल प्रकाश 12th स्टैंडर्ड मैथ्स அதாவது இந்த தியரி क्वेश्चंस கூட படிச்சிருக்காங்க ஆனா இந்த மேக்ஸ் ஃபார்முலாஸ் டெரிவேஷன்ஸ் தியரம் இதெல்லாம் படிக்கிறதுக்குள்ள பயங்கர கஷ்டமாயிடும் ஸோ என்ன பண்ணலாம் ஈஸியாக எப்படி பாஸ் மார்க் வாங்கலாம் ஃபஸ்ட்டு பாஸ் மார்க் வாங்கினா தான் அதுக்கப்புறம் 70 80 90 100 வாங்க முடியும் ஸோ பேசிக்கான பாஸ் மார்க் வாங்கறதுக்கான ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ஸ்மால் டிப்ஸ் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் நிறைய சேனல்ஸ் பார்ப்பீங்க எல்லாமே நீங்கள் பாருங்கள் அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது பிகாஸ் நிறைய பேர் நிறைய விதமான ஐடியாஸ் கொடுப்பாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணுங்கள் எல்லாத்துலேயுமே ரிப்பீட்டடாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் 12 சாப்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளி ஃபஸ்ட்டு ஒரு 5 சாப்டர் மினிமமாக எடுத்துக்கோங்க 5 சாப்டருக்கு எல்லா சேனல்ஸ்லையும் உங்களுக்கு நிறைய பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க நீங்களும் உங்கள் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் எக்ஸாம் முடிகிறக்குள்ளே எப்படியும் ஒரு 50-55 பிடிஎஃப்ஸ் கிட்டே வச்சுருப்பீங்க 55 பிடிஎஃப்பையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாங்க செலக்டிவாக ஒரு 4-5 பிடிஎஃப் எடுத்து அந்த 4-5 பிடிஎஃபில் ஃபஸ்ட் சாப்டர் அப்படின்னா அதில் என்ன சம்ஸ் எல்லாம் எல்லாருமே ரிப்பீட்டடாக சொல்லியிருக்காங்க அதை எடுத்துக்கோங்க அதே மாதிரி செகண்ட் சாப்டர்ஸ் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து ப்ளஸ் உங்கள் ஸ்கூலில் இம்பார்ட்டண்ட்டு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் ஸோ இந்த சம்ஸை ரிப்பீட்டடாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருங்க நம்ம எல்லாருமே மேக்ஸை பார்த்து பயப்படுறதுக்கும் மேக்ஸில் கம்மியான மார்க் வாங்குறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா இப்போ கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா அந்த கொஸ்டினை படிச்சிருவீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை படிப்பீங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுவீங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 டைம்ஸ் அந்த கொஸ்டினை நம்ம படிச்சிருப்போம் ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த சம்ஸை நம்ம 3 தடவை 4 தடவைலாம் போட்டு பார்க்குறது கிடையாது ஸோ அதனால தான் எக்ஸாம் ஹாலில் போனோன்னா அது பாதியிலே மறந்துடும் ஸோ உங்களுக்கு அதுக்கு தான் சொல்கிறேன் தயவுசெய்து கீப் ப்ராக்டிஸிங் ஸோ இதுதான் ஒரு விஷயம் மினிமமாக 12 அப்படின்னா ஒரு 6-7 சாப்டர் நீங்கள் தரவா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பார்க்கலாம் சரி எனக்கு இது வரைக்கும் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நான் எந்த சேனல்லையும் பார்க்கல என்ன பண்ணலாம் ஸோ கவலையப்படாதீங்க நம்ம ஸ்பெசிஃபிக்காக தனியாக இனி வர வீடியோஸில் நம்ம போட போகிறோம் 12th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக அதாவது இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு அது போக எக்ஸ்பெக்டட் இதெல்லாம் எதிர்பார்க்கப்படுது இம்பார்ட்டண்ட்டையும் தாண்டி இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கொஷின் ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட் ரிவிஷன் மாடல் கொஷின் செகண்ட் ரிவிஷன் கொஷின் இந்த கொஷின்ஸை எல்லாத்தையுமே என்ன அப்படின்னா கம்பைன் பண்ணி அதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் போட போகிறோம் ஸோ நீங்கள் ஓரளவுக்கு இதில் ரிப்பீட்டடாக வரக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாலே கண்டிப்பாக நீங்கள் பாஸ் மார்க் இல்லை அதை விட அதிகமாகவே ஸ்கோர் பண்ணணும் ஸோ இது எல்லாத்தையும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு ஸ்கோர் த மார்க்ஸு சரியா ஸோ ஈஸி ஐடியா ஃபார் பாஸ் மார்க் இது தான் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் லான்ச் பண்ண போகிறது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் ஸோ 2 மார்க் 3 மார்க்கில் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 12 சாப்டர்ஸ்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க சரியா ரைட்டா புரிஞ்சுதா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்